ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மதிமுகவின் வளைகுடா பொறுப்பாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஜெயலலிதா அவர்கள் பேசியது போல ஒரு ஆடியோ வந்து வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதே போலதான் முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் இறந்துட்டாரு, அதுல சர்ச்சை இருக்கு, பின்னணியில ஏதோ ஒரு சதி செஞ்சிருக்காங்க அப்பெல்லாம் வரும்போது அவர் வந்து ஜூஸ் படுத்துக்கிட்டே ஜூஸ் குடிக்கிற வீடியோ எல்லாம் வெளியாச்சு. இப்ப அதே போல இப்ப ஆறுமுகசாமி ஆணையம் வந்து அந்த பரிந்துரைகளை செய்யும் போது ஜெயலலிதா அவர்கள் வந்து பேசுற ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஆடியோ பத்தி என்ன நினைக்கிறது? நிச்சயமாக அது ஜெயலலிதாவினுடைய குரலாக இருப்பதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அந்த ஆடியோல ஜெயலலிதா வந்து இருமலோடும் சளி தொண்டையில் சிக்கி கொண்டது என்கின்ற அந்த ஒரு இடத்தில் இருந்துதான் அவர் பேசுவதே நம்ம அந்த ஆடியோல கேட்க முடியுது. அந்த ஆடியோல அடுத்த முனையில் இருப்பவர் சிவகுமார். அவர் தான் நீண்ட நெடுங்காலமாக சசிகலாவினுடைய உறவினர். அவர் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை பரிந்துரை செய்கிறார். அவர் சிகிச்சை கொடுத்தாருன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்தந்த மருத்துவங்களை மருத்துவர்களை போய் அணுகலாம், இந்தந்த மருத்துவமனைக்கு போகலாம், இந்தந்த மருந்துகள் சாப்பிட்டா இந்தந்த விளைவுகள்லாம் ஏற்படுத்தணும் ஒரு ஒப்பீனியன் சொல்கிற இடத்தில், அவருக்கு ஆலோசனை வழங்குகிற இடத்தில் இருந்தவர் சிவகுமார் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அவரிடத்துல தனக்கு வந்து அந்த சளி எவ்வளவு எல்லாம் தொந்தரவு செய்து அப்படிங்கிறத ஜெயலலிதா அம்மையார் பேசுறாங்க. அந்த ஆடியோ தான் வெளியாகி இருக்கிறது. அதற்கு முன்பு வெற்றிவேல், மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் அவர்கள் வந்து அந்த புகைப்படத்தையும் வெளியிட்டிருந்தார். அந்த புகைப்படத்தின் அடிப்படையில் நாம் பார்த்த ரெண்டு செய்தி என்னவென்று சொன்னால், ஜெயலலிதா வந்து சசிகலா கீழே தள்ளி விட்டு உயிரற்ற சடலமாக தான் அப்போலோவுக்கு எடுத்துட்டு வந்தாங்க, அப்போலோவில் வந்து உயிரற்ற சடலத்தை தான் வச்சு மருத்துவம் பார்த்தாங்கன்னு சொன்னதுக்கு விடை சொல்கிற விதத்தில் தான் அவர் வெற்றிவேல் வந்து அந்த புகைப்படத்தை வெளியிட்டு, இல்லை எங்கள் அம்மா உயிரோடு இருந்தாங்க, எங்கள் அம்மா ஜூஸ் எல்லாம் குடிச்சாங்க, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்களிடத்துல அந்த செய்தியை வந்து சொன்னார். இந்த ஆடியோவும் ஜெயலலிதா பேசுகிற நிலையில் தான் இருந்தார், பேசி கொண்டிருந்தார் என்பதைத்தான் நமக்கு வந்து வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இதுல வந்து ரெண்டு செய்தி சார். ஒண்ணு, ஜெயலலிதா படுகொலை செய்யப்படவில்லை. அவருக்கு ஏற்பட்டிருக்கிற மரணம் என்பது அவருடைய உடல் சுகவீனத்தின் அடிப்படையில் ஏற்பட்ட மரணம் தான். இன்னொன்னு, ஜெயலலிதாவை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. நான் கேட்கிறேன் ஒரு சாதாரணமான அடிப்படை கேள்விதான். தமிழ்நாட்டு அரசியலில் இரு தலைவர்கள், ஒன்று முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், இன்னொன்று அம்மையார் ஜெயலலிதா. கலைஞர் தன்னுடைய படுக்கை அறையில் முண்டா பனியன் போட்டுக்கொண்டு கைலி கட்டி கொண்டு காலையில் டீ குடிக்கும் போது பேப்பர் பார்க்கும் போது உட்கார்ந்திருந்தார். அந்த உட்கார்ந்திருந்த கலைஞருக்கு பக்கத்தில் மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் எல்லாம் நின்று கொண்டு ஆலோசனை செய்த புகைப்படங்கள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். சோ கலைஞரோட பெட்ரூம் எப்படி இருக்கும்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். கலைஞர் வந்து தூக்கம் கலைந்து துயில் கலைந்து எழுந்ததற்கு பிறகு எப்படி இருப்பார் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். கலைஞர் கைலி கட்டி இருப்பதை தமிழ்நாடு பார்த்திருக்கிறது. கலைஞர் பனியன் போட்டிருந்ததை தமிழ்நாடு பார்த்திருக்கிறது. ஆனால் அம்மையார் ஜெயலலிதாவினுடைய போயஸ் கார்டத்து, போயஸ் கார்டன் இல்லத்து வரவேற்பு அறையை தாண்டி போயஸ் கார்டனுடைய இல்லம் எப்படி இருக்கும் என்று தமிழ்நாட்டில் அல்ல, அந்த போயஸ் கார்டன் அந்த தெருவில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியுமா? இல்லை யாராவது அதை பார்த்திருக்கிறார்களா? அதே போல அம்மையார் ஜெயலலிதா குடநாட்டில் இருக்கிறாரா, போயஸ் கார்டன் இருக்கிறாரா, பெங்களூரு திராட்சை தோட்டத்தில் இருக்கிறாரா என்பதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுமா? அவர் காலை எத்தனை மணிக்கு அலுவலகத்துக்கு புறப்படுகிறார் என்பது யாருக்காவது தெரியுமா? அவர் எங்கே போகிறார் என்பது, ஜெயலலிதா போகிறார் என்பது யாருக்காவது தெரியுமா? இன்னொன்று, நீங்க இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளரா போய் ஜெயலலிதாவை பேட்டி எடுக்கணும்னு அப்பாயின்மெண்ட் கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டா, நீங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்த நேரத்துக்கு, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரப்பட்ட நேரத்துக்கு ஜெயலலிதா பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கிறார், இல்ல யாரையாவது சந்தித்திருக்கிறாரா? அல்லது ஜெயலலிதா யாரிடத்திலாவது தொலைபேசியில வணக்கம் நான் ஜெயலலிதா பேசுறேன் என்று பேசி இருப்பதையாவது நீங்கள் செய்தியாக கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் சார் அந்த அம்மா. அந்த அம்மா வாழுகிற காலத்திலேயே தன்னுடைய சுகவீனங்களை, தன்னுடைய சுக துக்கங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொண்டதில்லை. அவருடைய வாழ்க்கை என்பது இப்படித்தான் இருந்திருக்கிறது. அந்த வாழ்க்கையை தான் ஜெயலலிதா தேர்வு செய்து கொண்டு வாழ்ந்தாரா, அல்லது அந்த வாழ்க்கைக்குள் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பாமலேயே வாழ்ந்தாரா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. அது ஜெயலலிதாவே எழுந்து வந்து சொன்னால்தான் யாருக்காவது தெரியும். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டதற்கு பிறகு அதை மெயின்டைன் பண்றது தானே சசிகலாவோட வேலை. அதை எப்படி பிரேக் பண்ண முடியும்? சிசிடிவி ஆஃப் பண்ணதா சொல்றாங்க. சிசிடிவி ஆஃப் பண்ணது யாரு? சசிகலா ஆஃப் பண்ண சொன்னாங்களா? அப்போலோவினுடைய இயக்குநராக இருக்கக்கூடிய ரெட்டி அவர் சொல்ற செய்தி என்ன, பத்திரிகையாளர்கள் இடத்துல அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன, கமிஷனராக இருந்த ஜார்ஜ் தான் வந்து சிசிடிவி ஆஃப் பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஜார்ஜ் ஏன் இந்த ஆணையம் விசாரிக்கலன்ற ஒரு கேள்வி இருக்கு, முதலாவது. ரெண்டாவது, ஜார்ஜுக்கு இந்த கேமராவை ஆஃப் பண்ண சொல்லி உத்தரவிட சொன்னவர் யார்?
அவரை அழைத்து இந்த ஆணையம் விசாரித்திருக்கிறதா என்கின்ற கேள்வி இருக்கு. இந்த மாதிரி நீண்ட நெடிய அவிழ்க்கப்படாத முடிச்சுகள் இந்த ஆணையத்திற்கு முன்னால் நிரம்ப இருந்தும் அவர்கள் அதையெல்லாம் செய்யாமல் பொதுவான மக்களினுடைய கருத்து, பொதுவான பொது ஜனங்களினுடைய எண்ண ஓட்டங்களின் அடிப்படையில் எழுதியிருக்கிறார்கள் என்பதுதான் நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஆடியோ என்பது கூட ஜெயலலிதா உயிரோடுதான் இருந்தார் என்பதை நிரூபிப்பதற்காக, ஜெயலலிதா பேசிக் கொண்டிருந்தார், சகஜமாக இருந்தார் என்பதை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக வெளியிடப்பட்ட ஆடியோவாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் கொஞ்சமாவது பொறுப்புடன் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அறிவுரையை விளக்கமாக கொடுத்து ஒரு அறிக்கையில இடம்பெற வச்சிருக்காங்க. ரஜினிகாந்தை இந்த அறிக்கையில குறிப்பிட்டதை எப்படி பாருங்க? இந்த அருணா ஜெகதீசனுடைய ஆணையம் என்பது அம்மையார் நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த ஆணையத்தில் விசாரணையை அவர்கள் தொடங்கிய போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அவர்கள் சம்மன் அனுப்பினார்கள், அவர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று சொல்லி. காரணம், சென்னை விமான நிலையத்திலே பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கொண்ட அவரிடத்திலே இந்த துப்பாக்கி சூடு, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு பற்றி கேட்டபோது காவல்துறை தரப்பை நியாயப்படுத்தி காவல்துறையின் பக்கம் நின்று கருத்து சொன்னவர் ரஜினிகாந்த். அதனாலதான் ரஜினிகாந்த் வந்து அதை சரி பண்றதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்து, ஒரு யுக்தியை கையில் எடுத்து அவர் வந்து மருத்துவமனைக்கு போகும்போது அந்த மருத்துவமனையிலே பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் இந்த தூத்துக்குடி மாவட்டத்துக்காரர் இருந்து நீங்க யார், எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கேட்டதெல்லாம் நம்ம வந்து தொலைக்காட்சிகள்ல, சமூக ஊடகங்கள்ல நம்ம பார்க்க நேர்ந்தது. அந்த இடத்தில் காவல்துறைக்கு ஆதரவாக கருத்து சொன்ன ரஜினிகாந்தும் ஆஜராகி தன்னுடைய வாக்குமூலத்தை தர வேண்டும் என்று அருணா ஜெகதீசன் நீதியரசர் அவர்கள் சம்மன் அனுப்பியிருந்தார். அந்த சம்மனுக்கு நேரில் ஆஜராக முடியாத, நான் எழுத்துப்பூர்வமாக என்னுடைய கருத்தை தெரிவிக்கின்றேன் என்று சொன்னவர் மன்னிப்பு கேட்டார். சாவர்க்கரனுடைய வழி வந்து, சாவர்க்கரனுடைய கொள்கை வழியில் நின்று கொண்டிருக்கின்ற ரஜினிகாந்த் அவர்கள் அந்த சம்மனுக்கு பதில் அனுப்புகிற போது தன்னுடைய கடிதத்தில், நான் சொன்ன கருத்து தவறான கருத்து தான், அந்த இடத்துல பிரச்சனை நடந்துச்சு, காவல்துறைக்கு சங்கடம் எழுந்துருச்சு அப்படிங்கிறத நானே என்னுடைய அறிவுக்கு எட்டிய ஒரு செய்தியை நான் பத்திரிகையாளர்களிடத்துல சொன்னேன், அதற்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், நான் சொன்னது தவறுதான் சொன்னது. ஏன்னு சொன்னா, இங்கே காவல்துறை எவ்வளவு பெரிய அதிகார துஷ்பிரயோகத்தை செய்திருக்கிறார்கள், ஆடு மாடுகளை சுட்டு கொள்வதை போல எப்படி மக்களை சுட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை அந்த ஆணையம் திட்டவட்டமாக பதிவு செய்துவிட்டது. இதை இதற்கு முன்பே மக்கள் கண்காணிப்பகம் போன்ற என்ஜிஓ அமைப்புகள், பொதுநல அமைப்புகள் ஏற்கனவே அறிக்கையாக தாக்கல் செய்திருக்கின்றன. இந்த பிரச்சனை ஐநா மன்றம் வரை பேசப்பட்ட பிரச்சனையாக மாறி போயிருக்கிறது. அதன் அடிப்படையில் இதற்கு மேல் ரஜினிகாந்தை விட்டு வைக்க முடியாது என்கின்ற அடிப்படையில் அவர் பொறுப்புணர்ந்து கருத்து சொல்ல வேண்டும் என்கின்ற குட்டு வைத்திருக்கிறார் அருணா ஜெகதீசன் அவர்கள். நீதியரசர் அவர்களை இந்த நேரத்தில் நாம் பாராட்டி ஆக வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், ரஜினிகாந்த் என்கின்ற மனிதருக்கு அறிவு இருக்கிறதோ அறிவில்லையோ அதெல்லாம் அப்பாற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், அவர் ஒரு திரை பிரபலமாக இருக்கிறார். அந்த ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் என்பது தமிழ்நாட்டு மக்களின் கீழ்நிலை மக்கள் வரை போய் சேர்ந்திருக்கின்ற ஒரு பிம்பம். எனவே அந்த பிம்பம் தெரிவிக்கின்ற கருத்து, அது ரஜினிகாந்தினுடைய கருத்தாகவும் இருக்கலாம், அல்லது குருமூர்த்தி எழுதி கொடுத்த கருத்தை ரஜினிகாந்த் சொன்னதாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் ரஜினிகாந்த் வாயிலிருந்து ஒரு தகவல் வருகிறது, ரஜினிகாந்த் மூலம் அந்த தகவல் வருகிறது என்று சொன்னால் அது ரஜினிகாந்தினுடைய கருத்தாகத்தான் பார்க்கப்படும். அந்த ரஜினிகாந்தினுடைய கருத்து மக்கள் மத்தியிலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கின்ற அடிப்படையில் அவர் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டும் என்கின்ற வழிகாட்டுதலை ரஜினிகாந்த் அவர்களுக்கு அருணா ஜெகதீசன் ஆணையம் வழிமுறை காட்டியிருக்கிறது. இனிமேலாவது ரஜினிகாந்த் அவர்கள் தனக்கு எது தெரியுமோ அதை மட்டும் செய்ய வேண்டும். இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்த் வந்து காவல்துறையை குற்றஞ்சாட்டி வெளிப்படையாக பேட்டி கொடுக்கிறாரு. ஆனா முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எனக்கு சம்பவம் நடந்ததே தெரியாது, நான் பத்திரிகையை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு அந்த அறிக்கை வந்து எடப்பாடிக்கு வந்து ஐஜியே வந்து உளவுத்துறை ஐஜியே போய் நேரடியாக சேலத்திலே சந்திச்சு பேச்சு நடத்துறதெல்லாம் வெளி வந்திருக்கு. இந்த எடப்பாடி பழனிசாமியோட இந்த செயல் எப்படி பாக்குறது? எடப்பாடி பழனிசாமி என்பவர் ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்புக்கு கூட லாயக்கற்றவர் என்பதைத்தான் இந்த செயல்பாடு நமக்கு உணர்த்துகிறது. எங்களை போன்ற அரசியலில் நேரடியாக ஈடுபட்டிருப்பவர்கள், பொதுமக்களுக்கு அருகில் நின்று கொண்டு அவர்கள் பிரச்சனையை அணுகக்கூடியவர்கள் எல்லாம் இதை முன்பே பலர் முறை தெரிவித்திருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமல் துப்பாக்கி சூடு நடந்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை, நான் டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னதெல்லாம் ஒரு ஜமுக்காலத்தில் வடிகட்டிய பொய் என்றெல்லாம் தலைவர் வைகோ போன்றவர்கள் அன்றைக்கே அடித்து சொன்னார்கள். அதைத்தான் இன்றைக்கு ஆணையம் சொல்லியிருக்கிறது. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன் சார், முதலமைச்சருக்கு தெரியாமல் ஒரு துப்பாக்கி சூடு நடைபெறும் என்று சொன்னால் கோட்டையிலே முதலமைச்சர் நாற்காலி எதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு? உங்கள் அதிகாரத்தில் நீங்க தானே உள்துறைக்கு அமைச்சர், காவல்துறை உங்க கையில தானே இருக்கு,
உங்க கையில இருக்கக்கூடிய ஒரு துறை, உங்க கையில் இருக்கக்கூடிய துறையில் பணியாற்றக்கூடிய ஒரு ஊழியர் உங்களுக்கு தெரியாம துப்பாக்கி சூடு நடத்திட்டான் அப்படின்னு சொன்னா நீங்க எந்த லட்சணத்துல தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா இருந்திருக்கிறீங்க, உங்க அதிகாரம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு என்பதைத்தான் வெளிச்சம் போட்டு காட்டுதுன்றிக்கு. எனவே இதில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட வேண்டியவர் எடப்பாடி பழனிசாமி. நாளை இந்த காவல்துறையை கையில் வைத்திருந்த அமைச்சர் என்கின்ற அடிப்படையில், தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்தார் என்கின்ற அடிப்படையில் இவரையும் குற்றவாளியாக அந்த வழக்கிலே சேர்க்கப்பட்டு இவரும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு இவர் மீதும் குற்றம் நிரூபிக்கப்பட்டு இவருக்கும் தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களினுடைய கோரிக்கை, உயிர் நீத்த குடும்பங்களினுடைய உயிர் நீத்தவர்களுடைய குடும்பத்தினரின் கோரிக்கையாக இருக்க முடியும். அதை இந்த நேரத்தில் நாம் அழுத்தமாக பதிவு செய்ய வேண்டும். மிக முக்கியமான இந்த இரண்டு அறிக்கைகளுமே ஒரே நாள்ல சமர்ப்பித்தது வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய முகநூல்ல பதிவு பண்ணியிருந்தீங்க, அது எதற்காக? அதாவது சார், உங்களுக்கு வந்து செய்தியினுடைய பேசு பொருள் ஆயுஸ் இருக்குல்ல, அதனுடைய ஆயுட்காலம் என்பது 48 மணி நேரம் தான். இன்னைக்கு ஒரு செய்தி வெளியாகுது அப்படின்னு சொன்னா இந்த செய்தி நாளை நாளை மறுநாள் வரை மக்களிடத்திலே பேசு பொருளாக இருக்கும். நாளை மறுநாளுக்கு பிறகு 49வது மணி நேரத்தில் அடுத்து வந்த செய்தி பேசு பொருளாகிவிடும். இப்போ இதுக்கு 48 மணி நேரம் தான் ஆயுட்காலம் என்கின்ற அடிப்படையில் நாம் பார்த்தோமே ஆனால், இப்ப ஜெயலலிதாவினுடைய மரணத்தை விசாரிப்பது தமிழ்நாட்டுக்கு முக்கியமான செய்தியா, அல்லது தூத்துக்குடியில் நடந்த படுகொலைகள் குறித்து விசாரிக்க வேண்டியது முக்கியமான செய்தியான்னு சொன்னா, பிரதானமான மக்களினுடைய தேர்வு என்பது தூத்துக்குடியில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சுடுதான் சார். ஜெயலலிதா வந்து இயற்கையாகத்தான் இறந்தார் என்பது தமிழ்நாட்டு மக்கள் 75% பேருக்கு தெரியும், அரசியல் நோக்கர்களுக்கு தெரியும், பொதுநல அமைப்புகளுக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரியும். ஆனால் தூத்துக்குடியிலே நடந்தது என்ன என்பது தூத்துக்குடி மாவட்டத்துக்கு பக்கத்து மாவட்டமா இருந்த திருநெல்வேலியில இருக்கிறவனுக்கே தெரியாது சார். சுட்டு கொண்டது யாரு, எதன் அடிப்படையில் சுட்டு கொண்டாங்க, அங்க என்ன நடந்துச்சு, எதுவுமே தெரியாது. ஆக அந்த அறிக்கை தான் பேசு பொருள் ஆகியிருக்க வேண்டும். இப்ப என்ன ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி நான் முன்பே சொன்னேன் அல்லவா, எடப்பாடி பழனிசாமி முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு அவருக்கும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி சசிகலா மீது எரியப்பட்ட கல்லில் தப்பித்துக் கொண்டார் என்பதுதான் நிதர்சனமான செய்தி. இந்த ஆறுமுகசாமி ஆணையத்தினுடைய அறிக்கை, அருணா ஜெகதீசன் ஆணையத்தினுடைய அறிக்கையினுடைய வெயிட்டேஜை குறைச்சிருச்சு. அதன் அடிப்படையில் சசிகலாவை மக்கள் பிரட்டி எடுத்துட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி தப்பிச்சுக்கிட்டார், இதுதான் நடந்தது. எனவே இந்த அறிக்கை விஷயத்தில் தமிழ்நாடு அரசு கொஞ்சம் கவனமாக செயல்பட்டு இரண்டு அறிக்கைகளையும் வெவ்வேறு நாட்களில் தாக்கல் செய்து மக்களிடத்திலே பேசு பொருளாக்கி. சார், நான் இப்ப என்ன கேட்கிறேன்னா, திமுக இதை அரசியலாவே பார்த்திருக்கணும். இன்னொரு செய்தியும் சொல்லிருந்தது, அரசியலாவே பார்த்திருக்கணும். இப்ப திமுகவுக்கு அரசியல் எதிரி என்று களத்தில் இருப்பவர் எடப்பாடி பழனிசாமியா சசிகலாவா? நீங்க சசிகலாவு மீது கல்லெறிவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து விட்டு எடப்பாடி பழனிசாமி எஸ்கேப் ஆவதற்கான சான்ஸை நீங்களே உருவாக்கி கொடுத்துட்டீங்கன்னு தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் நோக்கர்கள் பார்க்கிறார்கள். எனவே எடப்பாடி பழனிசாமி சசிகலாவுக்கு பின்புலத்தில் இருந்து தப்பித்துக் கொண்டார், சசிகலா மாட்டிக் கொண்டார் என்பதுதான் இந்த ரெண்டு அறிக்கையும் ஒரே நாளில் தாக்கல் செய்ததால் நாம் பார்க்க வேண்டிய செய்தி. ரஜினி போன்ற பெரிய நடிகர்கள் தன்னுடைய நாவை அடக்கி பேச வேண்டும் என்பதையும் வெளிப்படையாகவே நம்ம மக்கள் மன்றத்தில் எடுத்து வச்சிருக்கீங்க. நிகழ்ச்சியை கலந்து கொண்ட விக்கி, ரொம்ப நன்றி சார். நன்றி.